பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்ச் மெத்தடாலஜியில் வை டாக்குமெண்ட் சோர்சஸ். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சோர்சஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிசர்ச்சுக்காக பர்டிகுலர் புக் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை பர்டிகுலர் டாபிக் எதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோன்னா அது வந்து ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி சோர்ஸாக நம்ம இதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து, அதாவது அந்த பர்டிகுலர் புக்குக்கு வந்து யாராச்சும் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த புக்கை பற்றி வேறு ஏதாவது புக்கில் பேசியிருப்பாங்க, இல்லைனா அந்த புக்கில் என்ன விஷயம் பற்றி பேசியிருக்கோம் அந்த டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது புக்ஸில் அதே ஐடியாலஜியாக இருக்கலாம், அதே கான்செப்டாக இருக்கலாம், அந்த மாதிரி அந்த புக்குக்கு அந்த டாப்பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செகண்டரி சோர்ஸஸாக எடுத்துக்கோம். டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, செகண்டரி சோர்ஸாக நம்ம நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம, இது என்னோடது கிடையாது, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு என்னோடய ரிசர்ச்சுக்கு இது தேவைப்படுது, அதனால் நான் இதை வந்து மற்றவங்களோட புக்ஸ்லேருந்து மற்றவங்களோட ரிவ்யூஸ்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து மென்ஷன் பண்ணுறது தான் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் நம்மளோட ஐடியாலஜியும் இருக்கும், மற்றவங்களோட புக்ஸ்லேருந்து மற்றவங்களோட ரிவ்யூஸ்லேருந்து நம்ம எடுத்ததையும் இதோட சேர்த்து தான் எழுதியிருப்போம். ஸோ ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எல்லாரோட ஐடியாலஜியும் சேர்ந்து தான் இருக்கும். லாஸ்ட் நம்ம ஒர்க் சைட்டட் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து, இது இவங்களோட புக்லேருந்து எடுத்தது, இது இவங்களோட ரிவ்யூலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது மூலயமா ரீடர்ஸ்க்கு வந்து புரியும் இதில் எதெல்லாம் உங்களோட ஓன் அப்படின்னும், மற்றவங்களோட ஐடியாலஜி எதெல்லாம் அப்படின்றது ரீடர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோர்சஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஏன் இந்த டாக்குமெண்ட் சோர்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டோம், அதை நம்மளோட காலேஜ்லேயோ இல்லை எங்கே நம்ம யூனிவர்சிட்டிலையோ எங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அங்கே சப்மிட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ப்ராஜெக்டை பார்க்கும்போது அது எல்லாமே கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளை ஒரு ரைட்டராகவோ ரிசர்ச்சராகவோ அந்த ரீடர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இவங்க வந்து நல்லா எக்ஸ்பர்ட்ஸோடலாம் நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அப்படின்னா தான் அவங்க நம்மளோட ப்ராஜெக்டை வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கே சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரீடர்ஸ்க்கே அதில் வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்த் இல்லை அப்படின்றத அவங்க சீக்கிரம் ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட் ஓன்லி புக்ஸ், நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம், ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், எது வேணால் நம்ம எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்படி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்டோட முடிவில் வந்து அந்த சொசைட்டியிலேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்டை முடிப்போம். அப்படி நம்ம கொடுக்குற சொல்யூஷனோ சஜஷனோ நம்ம ஆர்குமெண்ட்டோ எல்லாமே ரீடர்ஸ் வந்து நம்புகிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இது ஆமாம் அக்செப்டபிள் தான், இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்கணும். நம்ம சோர்சஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுறதுல இது எல்லாமே பேசிக்கான விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஐடியாலஜி வச்சு நம்ம எழுதுறது வந்து வேறு, மற்றவங்களோடத நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கோம், இதில் கோட் பண்ணியிருக்கிறோம், இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளோட ஒர்க் சைட்டில் மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பிளேஜரிசம் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ டாக்குமெண்ட் பண்ணும்போது பிளேஜரிசமில் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம அதில் மாட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட சோர்சஸ் வந்து எங்கேருந்து எடுத்தோன்றதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிடுறது பெட்டர். இல்லைனா அது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கே ஒரு பிளாக் மார்க் ஆயிரும். நம்மளோட ப்ராஜெக்டை வந்து ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வேறு எங்கேயோ போயிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அப்போ பிளேஜரிசமில் நம்ம மாட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை டிஸ்மிஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அகாடமிக் இன்டிகிரிட்டி. இதில் வந்துட்டு இப்போது இது வந்து நம்மளோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு, நம்மளோட ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்மளோட ஓன் ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெவியான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நம்ம ப்ரைமரி சோர்ஸில் நம்ம ரீட் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு அதில் என்னெல்லாம் தோணுதோ அதை எழுதாமல் நிறைய செகண்டரி சோர்ஸஸாக ரெஃபர் பண்ணி, அவங்க இது சொல்லியிருக்காங்க இவங்க இது சொல்லியிருக்காங்க, நிறைய செகண்டரி சோர்ஸஸாக கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்களோட ஐடியாலஜி இருக்காது, ஃபுல்லாக அதர்ஸோட ஒப்பீனியன் தான் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் ஒன், அதர்ஸோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் நம்ம கான்செப்டை எடுத்துக்கிறோம், இவங்க அதை சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க, கான்செப்டை எடுத்துக்கிட்டால் ஓகே. ஆனால் சில பேர் வந்து அவங்களோட வேர்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களோட வேர்டிங்ஸ் தான் இருக்கும், இவங்க ஓனாக எழுதுன எதுவுமே இருக்காது. ஸோ வேர்ட்ஸ் முதற்கொண்டு அவங்களோடதை காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, தப்பு தப்பாக ஒர்க் சைட்டில் என்டர் பண்ணுறது, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம என்ன தான் அடுத்தவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு அதை மென்ஷன் பண்ணாலும் கரெக்டாக மென்ஷன் பண்ணும், இந்த புக்கில் இந்த ஆத்தர் இதை பற்றி இத்தனாவது பேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்.
இன்னும் ரெண்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே தெரிலனா சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ராஜெக்டையும் வாங்கி இவங்களே பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஆள் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் இருக்கும். அதனால ரெண்டு பேர் ப்ராஜெக்ட்லேயுமே மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்மளோட ஐடியாலஜி, செகண்டரி சோர்ஸ் யூஸ் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே கோட் பண்ணும். இது எதுவுமே இல்லாமல் நிறைய ஒரு பெரிய ப்ராசஸ், ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் இதுக்கு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வேறு யாராவது இதை வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பேப்பரை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை சேஞ்ச் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. எக்ஸாமினர்னு ஒருத்தங்க வந்து க்வெஸ்சன் கேட்கும்போது அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரிலன்னா தான் அங்கே நம்மளுக்கு வந்து பிளாக் மார்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே காப்பி பண்ணாமல் நம்மளாக நம்மளோட ப்ராஜெக்டை தெரியுதோ தெரியலையோ தப்போ ரைட்டோ நம்மளாக அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா தான் அதோடய ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும், என்னென்ன மாதிரி ஸ்டெப்பு பண்ணணுன்றது தெரியும், அதை கரெக்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ணவும் முடியும். எதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நம்மளோட ஓன் தாட்ஸு, நம்மளோட ஐடியாலஜி நம்ம டாக்குமெண்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு காமனான விஷயங்கள், ஏதாச்சும் ஃபேக்ட்டு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் நிறைய இயர்ஸ் இருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான பர்சன்ஸ், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ண தேவையில்லை, வாக் சைட்டரில் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. மற்றது எல்லாத்தையும் மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றவங்கள்டேருந்து நம்ம பாரோ பண்ணது, மற்றவங்களோட சோர்ஸஸ்லேருந்து நம்ம காப்பி பண்ணது டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்னால் என்னது, நம்ம சோர்ஸஸ் எல்லாமே எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், அதுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரும், அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.